மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன என்ன இது? ஐயோ, எழுந்திருங்க தம்பி. என்ன தம்பி இதெல்லாம்? நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு இல்லப்பா, இதுல முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, அபிதா முடிவு பண்ணணும். அபி என்ன நினைக்கிறாங்கிறது வேற விஷயம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு தப்புன்னு தோணுதா? இல்ல, உங்க தயக்கம் எனக்கு புரியுதா? அபி என்ன புருஷனா ஏத்துக்கிறது, அப்புறம் முதல்ல நீங்க என்ன மருமகனா ஏத்துக்குங்க, அதுவே எனக்கு போதும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்கும் நான் அபி கிட்ட பேசி பாக்குறேன். நிக்கிறேன் அந்த சரோஜா சொன்னது இருக்கட்டும். அதுக்கு அபி என்ன சொன்னாங்க தெரியுமா? தொல்காப்பியன் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, தொல்காப்பியன் அவங்க ஆட்களும் உன் தம்பிகளை ஜாக்கிரதையா பாத்துக்குவாங்க, நீ கவலையே படாதேன்னு சொன்னாங்க. அபி நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது, அதான் இப்ப என் கவலையே. அது மட்டும் இல்ல, சரோஜாவுக்கு அவளோட தம்பிக நம்ம கஸ்டடில இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் ஆயிடுவா. இப்ப நம்ம சப்போர்ட்டா இருக்கிற அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல விட்டே போயிடுவா, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த உண்மை ஆபிக்கோ சரோஜாவுக்கோ தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது சரோஜா தம்பிகளை நாம மீட் ஆகணும். என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க சார்? ஆதியோட ஆட்களை நம்ம பசங்க விடாம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா ஒரு தகவலும் கிடைக்கல. சரி, வேற எங்காவது தேடி பாத்தீங்களா? சந்தேகப்படுற எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டோம், ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. பசங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல சார். சரி, அதுக்காக அப்செட் ஆகாம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அந்த ஆதியோட ஆட்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். அதுக்காக அந்த கிரி எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், அது வேஸ்ட். ஓகே சார். இனிமே ஆதி கிரி மாதிரி ஆட்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டான். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சுனில் குரூப் ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாங்களே, நம்ம ஆட்களை கடத்திட்டு போனாங்களே, அவன் ஆட்களை யாராவது ஒருத்தனை ஃபாலோ பண்ணா தெரிய சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும், பிடிச்சிடலாம். சரோஜா தம்பிகளை மீட்கல, அவ்வளவுதான். ஹலோ. ஹலோ, யாரு? ஹோ, அஞ்சலியா? உஷா இல்ல? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, ஆனா எனக்கு எல்லா மேட்டரும் தெரியுங்கிறத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன என்ன தெரியும் உனக்கு? மேடிய கொலை பண்ண எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். என்ன அதிர்ச்சியா இருக்கா? அத பத்தி தான் உஷா கிட்ட பேசணும். எங்க உஷா? கூப்பிடு. நீ நீ என்ன ஷாக் ஆயிட்டியா? எல்லாம் உன்னாலதான வந்தது. நீ ஷாக் ஆகாம என்ன பண்ணுவ? ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போய் உஷாவை கூப்பிடு.
அனி அனி அஞ்சலி என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர யாரோ ஒருத்த ஃபோன் பண்ணா அவன் என்ன யாரு மேடி கொல விஷயமா எல்லாம் உனக்கு தெரியும்ங்கறா அவன் உங்ககிட்ட பேசணுமா ஏன் கேட்டியா ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனி இது எப்படி முடியும் அனி அனி வாங்க அனி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பயமா இருக்கு பேசுங்க யாருன்னு தெரியாம ஐயோ பேசுங்க ஹலோ ஹலோ உஷா ஹலோ என்ன ஹலோ அனி நம்ம பேசறத ஒட்டி கேக்குறதுக்காகவே ரேகா அங்க எக்ஸ்டென்ஷன் லைன் எடுத்துர்க்கா இப்போ நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்புறமா கால் வந்தா பாத்துக்கலாம் வா என்னடி இதெல்லாம் பொண்ணுங்களை படிக்க வச்சா படிச்சுப்பாங்க நினைச்சே நீ படிச்ச படிப்புக்கு என்ன அசிங்கப்படுத்தணும்னே முடிவு பண்ணிட்டியா தப்பா ஒண்ணும் பண்ணலம்மா என்ன சொன்னே தப்பா ஒண்ணும் பண்ணலையா யாரடி இந்த கார்த்திக் அன்னைக்கு கல்யாண மண்டபத்திலே எல்லாரும் நம்மள கதற கதற வெளிய அனுப்புறப்போ பேசாம வேடிக்கை பார்த்தவர் தானே இத பாருங்க அன்னைக்கு சூனில அப்படி நீங்க பேசாதீங்க தம்பி மூணு பொண்ணுங்களை பெத்து நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நீ சொல்லுடி ஏன் கல்லு மாதிரி நிக்கிற ஏ வயித்துல பிறந்தவதானா நீ அம்மா நீ இவ்ளோ டென்ஷன் ஆற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய தப்பு கிடையாது என்னது தப்பே இல்லையா அன்னைக்கு நீ என்னடி சொன்ன கார்த்திக் குணமாயிட்டா பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லல நீ சொன்னது வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இப்படி பேசுன என்னடி அர்த்தம் என்ன அபி நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற என்னமா பேச சொல்ற சம்பந்தப்பட்டவங்க கிட்டதான் நீ பேசிட்டு இருக்கியே அவ நியாயமா ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாளே ஆனந்தி நீ சொன்னபடி நடந்துக்கலன்னு உனக்கே தெரியுதா உன் குழப்பம் என்னன்னு உனக்கே புரியுதா என்ன அபி தெரியுதா புரியுதான் அவகிட்ட பேசிட்டு இருக்க முடிவா என்ன சொல்றான்னு கேளு அம்மா நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல சொல்ல ஆனந்தி அக்கா இது நான் பாரதி கார்த்திக் மூணு பேர் சேர்ந்து எடுத்த முடிவு என்ன பாரதி இது எதுக்கு மூணு பேர் சேர்ந்து இப்படி குழப்பறீங்க அபி இத நான் சொன்னா நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் கார்த்திக் ஆனந்தி மேல வச்சிருக்க காதல் ரொம்ப அதிகம் உயர்ந்த காதல் அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி குணமானதுக்கு அப்புறம் கூட கார்த்திக் தன்னோட மோசமான நிலைமை தானே இருந்துட்டு இருந்தாரு அதுக்கு காரணம் ஆனந்தி மேல அவர் வச்சிருக்க காதல் ஆனா நீங்க கூட தானே ஆனந்தி விரும்புனீங்க விரும்புனேன் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாலே அந்த நேரத்துல ஆனந்திய பார்த்தேன் பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கும் தன்னோட வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போகாம ஆனந்தி ஆனந்தின்னு இவங்க பின்னாடி அழைஞ்சிட்டு இருந்தாரு அபி ரொம்ப பாவம் ஆனந்த் இல்லாட்டி நான் சாக மாட்டேன் இதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஆனா செத்துடுவாரு நல்லா யோசிச்சு பாருங்க
உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் மறந்து போன கூட அவர் ஞாபகத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனந்திங்கிற பேர். அபி அவ்வளவு தூரம் நேசிக்கிறாருன்னா ஆனந்திக்கு கார்த்திக் தான் சரியான ஜோடி. நான் நம்புறேன், நான் சொல்றது சரிதானே? என்ன அபி இது, அவர் பேசுறதுக்கு நீ தலையாட்டிட்டு இருக்க? அம்மா, பாரதி சொன்னதை எல்லாருமே தானே கேட்டோம். அவர் சொல்றது எல்லாமே உண்மைதானே? கார்த்திக் இப்ப எந்த உறவும் இல்லாம தனிச்சு நிக்கிறாரு. அவர் ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லம்மா. இது வேண்டாம்னு மறுக்கிறதா இருந்தா ஒண்ணு பாரதி மறுக்கணும், அப்படி இல்லைன்னா ஆனந்தி மறுக்கணும். இவங்களே ஏத்துக்கும் போது நாம ஏமா இதை தடுக்கணும்? இவ்வளவு நாள் ஆனந்தி பாரதி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இருந்துச்சு, இப்ப மாத்தி பேசினா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அட போங்க மாமா, ஊர் உலகத்துக்காக ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழற மாதிரி ஒரு மடத்தனமான காரியம் வேற எதுவுமே இல்ல. வாழ போறது அவங்க, அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் பாரதி. இத பாரு அபி, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏம்மா முடியாது அபி? இப்படி ஒரு கல்யாணம் ஆனா நான் நாக்கு பிடுங்கிட்டு சாகணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இவ்வளவு தூரம் ஒருத்தரோட வெறுப்புக்கு ஆளாவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்னோட நலன் மட்டும்தான் முக்கியம்னு இவ்வளவு நாள் இருந்துட்டேன். அதான் பரவாயில்ல, எல்லாரும் சம்மதம் கொடுத்தும் அம்மாவோட சம்மதம் கிடைக்கலனா அதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்னடா திடீர்னு அம்மானு கூப்பிட்டுட்டேன்னு பாக்குறீங்களா? எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை. நீங்க தான் எல்லாம் நினைச்சுதான் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தேன். இவ்வளவு தூரம் நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னா தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்க. சாரி அனந்தி, வெரி சாரி. ஒரு நிமிஷம் வாங்க, வாங்க சொல்றேன், வாங்க வாங்க. அம்மா ஏமா இப்படி வீம்பு பிடிக்கிற? இந்த விஷயத்துல நீ வீம்பா நடந்துகிட்டேன்னா அப்புறம் நானும் அப்படியே தான் நடந்துக்குவேன். நீ என்ன பேசுற? பின்ன என்னம்மா? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன பாஸ்கர் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்றேன், ஆர்த்தியே ராஜேஷ் கூட வாழுன்னு சொல்றேன், ஆனா கார்த்திக்கு மட்டும் ஏமா ஏத்துக்க மாட்டேங்கிற. அவங்களை விட இவர் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? ஆனந்திக்காக தான் குணமானதையும் மறைச்சு பைத்திய மாதிரி நடிச்சிருந்திருக்காருன்னா இவரு எவ்வளவு தூரம் ஆனந்திய நேசிச்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அது மட்டும் இல்லம்மா, ஆனந்தி மனசார காதலிச்சது கார்த்திக்க மட்டும்தான். ஏதோ கெட்ட நேரம் கல்யாணம் நின்னு போச்சு, அதுக்காக கார்த்திக்க நம்ம குறை சொல்ல முடியுமா? அபி எனக்கு இந்த பையன் மேல தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. அவர் நம்ம குடும்பத்துல தொடர்பு வச்சுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பயந்தாம்மா என் மனசுல இருக்கு. ஓஹோ, அப்ப சென்டிமெண்டா? அப்ப உன்னோட மத்த மாப்பிள்ளைங்க வரும்போது சந்தோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது அபி, என் மனசுக்குள்ள பயம் அதான். அப்ப நீ இதை ஏத்துக்க மாட்டே. சரி கார்த்திக், அப்ப நீங்க கிளம்புங்க. ஆனந்தி வாழ்க்கைய எங்க அம்மா எப்படி யோசிச்சு வச்சிருக்காங்களோ அப்படியே நடக்கட்டும். அதுல சந்தோஷம் இருந்தா என்ன இல்லனா என்ன, அவளாச்சு இவங்களாச்சு. நீங்க கிளம்புங்க. கார்த்திக் என்ன? நில்லுங்க தம்பி. இது பாருங்க, எனக்காக நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். எனக்கு என் பொண்ணுங்க சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். உங்க விருப்பப்படியே
ना ஒத்துக்கறே அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேமா ஆசீர்வாதம் வாங்கிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா கால விழுந்து